வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இதுவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இது எதில் வரும் அப்படின்னா, இப்போ இன்டெலிஜென்ட் பியூரோவில் ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்களே, இப்போ அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு, அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க, சீக்கிரம் 23ஆம் தேதி வரை முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு யூனிட்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த டைட்டில் தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்த டைட்டில் தான் வரும். இந்த டைட்டில் சேம் நம்ம டெக்னிக்கல் எஸ்ஏயில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன இது, அதாவது நம்ம இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை பற்றி மட்டும்தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதல் எப்படி இதை பிரிப்புறோம் அப்படின்னா, பேசிவ் டிவைஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். பேசிவ் டிவைஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எனர்ஜி சோர்ஸும் வேணும் இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் என்னது? பேசிவ் டிவைஸ். எக்ஸாம்பிள், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டன்ஸ், டயோடு, கேபிள்ஸு, ஃபில்ட்ரு, டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துடும் அப்படின்னா, பேசிவ் டிவைஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது செமிகண்டக்டர் வரும். அந்த யூனிட்டில் என்னென்ன வரும்ன்றத டைட்டிலில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதில் மெஜாரிட்டியாக என்ன கேட்பாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து செமிகண்டக்டர். நார்மலாக உங்களுக்கு தெரியும், செமிகண்டக்டர் அப்படின்னா பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணும், பார்ஷியலி கண்டக்ட் பண்ணாது. அது எப்படி இருக்குன்னா, இன்பிட்வீன் இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் பிட்வீனில் இருக்கும், அதுதானே செமிகண்டக்டர். ஓகேங்களா? செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்னா, சிலிக்கான், ஜெர்மனியம், இதெல்லாம் எதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வரும் அப்படின்னா, செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிளாக வரும். புரியுதுங்களா? இதை எத்தனை வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு வகையாக செமிகண்டக்டரை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து இன்ட்ரன்சிக் செமிகண்டக்டர், அனதர் ஒன் எக்ஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லி ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். இன்ட்ரன்சிக் செமிகண்டக்டர் அப்படின்றது ப்யூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டராக என்னது, இன்ட்ரன்சிக் செமிகண்டக்டர். அது பி டைப்பாக இருக்கும், அப்படி இல்லைனா என் டைப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதான இன்ட்ரன்சிக் செமிகண்டக்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ப்யூர் சிலிக்கான், ப்யூர் ஜெர்மானியம், இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிளாக வரும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரன்சிக் செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிளாக வரும். அடுத்தது எஸ்ட்ரன்சிக்கு பொறுத்தவரையும் நார்மலாக என்ன வரும் அப்படின்னா, இம்ப்யூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் தான் உங்களுக்கு எஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர், இம்ப்யூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர், இது எல்லாம் வரும். அதாவது ஒரு ப்யூர் ஃபார்மை நம்ம எடுத்துக்குவோம், அது பி டைப்பாக இருந்தாலும் சரி, என் டைப்பாக இருந்தாலும் சரி, அதோடு நான் என்ன பண்ணுவேன், டோப்பிங் பண்ணுவேன். டோப்பிங் முக்கியம். டோப்பிங் அப்படின்னா ஆடிங் இம்ப்யூரிட்டி. எதில் நம்ம ஆட் பண்ணுறோம், ஒரு ப்யூர் ஃபார்ம் செமிகண்டக்டரை எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள், ப்யூராக இருக்கிற சிலிக்கானையோ ப்யூராக இருக்கிற ஜெர்மானியமோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுவேன். சுமால் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்னது, எஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டரில் அந்த டோப்பிங் இதுக்கான டெஃபனிஷன். ஓகேங்களா? இதை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று என் டைப்பு, இன்னொன்று வந்து பி டைப்பு. என் டைப் ஒன்று, பி டைப் ஒன்று சொல்லி ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்க முடியும். அடுத்தது செமிகண்டக்டர் மெட்டீரியல். செமிகண்டக்டர் மெட்டீரியல் நம்ம நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா, சிலிக்கான், ஜெர்மானியம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில், செமிகண்டக்டர் மெட்டீரியலில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ சிலிக்கானை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 14 வரும். அந்த செல்லில் வந்து அப்படி என்னவாயிட்ருக்கும், 2 என்னன்ற ரேஷியோவில் என்னவாயிட்டும் ஃபில்லில் போயிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் அந்த செல்லில் எவ்வளோ இருக்கும், 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி ஜெர்மனியம் 32 இல்லை அந்த ஃபார்முலா 2n, அதில் வந்து என்ன பண்ணுவோம், 2 அப்புறம் 2 2 3 4 போடும்போது அந்த லாஸ்ட் செல்லில் உங்களுக்கு என்ன வரும், அகெயின் அதே மாதிரி 4 வந்து நிற்கும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிலிக்கானாக இருந்தாலும் சரி, ஜெர்மானியமாக இருந்தாலும் சரி, அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும் அப்படின்னா, 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். புரியுதுங்களா? அது சிலிக்கானாக இருந்தாலும் சரி, ஜெர்மானியமாக இருந்தாலும் சரி, இது வந்து என்னது, ட்ரை வேலண்ட், அப்படி டெட்ரா வேலண்ட்ன்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து டெட்ரா வேலண்ட், இது டெட்ரா வேலண்ட் ஆட்டம். இது என்ன ஆட்டம், டெட்ரா வேலண்ட் ஆட்டம். அடுத்தது என் டைப் அண்டு பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர், அதாவது எஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் தான் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து என் டைப்புன்னு சொல்லியிருக்கோம், இன்னொன்று வந்து பி டைப்புன்னு சொல்லியிருக்கோம். அதாவது என் டைப் செமிகண்டக்டரில் என்ன அப்படின்னா, பென்டா வேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுவோம். எம் டைப் செமிகண்டக்டரில் பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியை ப்யூர் செமிகண்டக்டரில் ஆட் பண்ணுவேன். பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டிக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து
பாஸ் பிரஸ் ஆர்கானிக் பீஸ்மத்து இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா என் டைப்புக்கு வந்துடும். ஸோ ஒரு பியூராக இருக்கிற செமிகண்டக்டரை எடுத்துகிட்டு பென்டாவேனட் இம்பியூரிட்டி என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். அதுக்கு பேர் என்னது, என் டைப் எஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர். நெக்ஸ்ட்டு பி டைப் எஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர். பி டைப் எஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைவேலண்ட் எடுத்துக்குவோம். அதாவது பியூர் செமிகண்டக்டர் வந்து டெட்ரா, அதே மாதிரி என் டைப்பு வந்து என்னது பென்டா, பி டைப் வந்து ட்ரைவேலண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கேட்பாங்க. ஸோ ட்ரைவேலண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் போரான், காலியம், இண்டியம், புரியுங்களா. இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பி டைப் மெட்டீரியலில் ஆட் பண்ணுவோம், பி டைப்பு செமிகண்டக்டரோட நம்ம ஆட் பண்ணுவோம், புரியுதுங்களா. என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பி டைப் செமிகண்டக்டர். ஒரு பியூர் ஃபார்ம் எடுத்துக்கிறேன், பியூர் ஃபார்ம் செமிகண்டக்டர் நார்மலாக மறுபடியும் அகெயின் எங்கே வந்திருக்கும், சிலிக்கானாக இருக்கும், ஜெர்மானியமாக இருக்கும், அதை வச்சுக்குவோம். அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ட்ரை வேலண்ட்டை என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். ட்ரை வேலண்ட்டை ஆட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி டைப் எஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர் கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கேட்குற கேள்வி இது கேட்பாங்க, போரான், காலியம், இண்டியம், இதெல்லாம் என்ன ட்ரை வேலண்ட் இம்பியூரிட்டி. ஸோ ட்ரை வேலண்ட் இம்பியூரிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, டெட்ரா வேலண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, பென்டா வேலண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் முக்கியம். அடுத்தது ஹோல்ஸ் அண்டு ஃப்ரீ எலக்ட்ரான். ஹோல்ஸ் எப்படி வருது, ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படி வருது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. நார்மலாக கோவலண்ட் பேண்டு வந்து பிரேக் ஆகணும். கோவலண்ட் பேண்டு அப்படின்றது என்ன பண்ணியிருக்கும், பாண்டு, இந்த இடத்துல இந்த பாண்டு, புரியுதுங்களா. இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கோவலண்ட் பாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோவலண்ட் பாண்டு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து என்னவாகும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் நான் டொனேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன வந்துடும், எண்ணு சர்ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணுனா எலக்ட்ரான் வந்து சர்ப்ளஸ்ஸாக இருக்குது, அதுதான் என்ன பண்ண முடியும், நான் டொனேட் பண்ண முடியும். நாங்கள் எலக்ட்ரானை தான் டொனேட் பண்ணுவோம், நல்லா நாகு பண்ணிக்கோங்க, எலக்ட்ரானை தான் டொனேட் பண்ணுவோம், ஹோல்ஸை கிடையாது. எலக்ட்ரானு டொனேட் பண்ணுறோம், அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல வேக்கண்டாக இருக்கோ, எந்த இடத்துல வேக்கண்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு இது கொடுத்துரும். அக்செப்டார் இம்பியூரிட்டி கிரியேட்ஸ் ஏ ஹோல்ஸ். அக்செப்டார் இம்பியூரிட்டி என்ன பண்ணும், கிரியேட்ஸ் ஏ ஹோல். டோனார் வந்து எக்ஸஸாக இருக்க எலக்ட்ரானை கொடுக்கும், டோனார் வந்து எக்ஸஸாக இருக்கிற எலக்ட்ரானை கொடுக்கும், புரியுங்களா. அக்செப்டார் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கும். அக்செப்டார் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கும், ஓகேங்களா. இதுதான் என்னது, பிரேக்கிங் ஆஃப் கோவலண்ட் பாண்ட். பிரேக்கிங் ஆஃப் கோவலண்ட் பாண்ட்னால உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு உருவாகும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்னவாகும் அப்படின்னா எந்த இடத்துல வேக்கண்டாக இருக்கோ அந்த ஆட்டத்தில் போய் என்னவாகிக்கும், சேர்ந்துக்கும். சேர்றதுக்கு பேர் என்ன, அக்செப்டர், ஓகேங்களா. அடுத்தது செமிகண்டக்டர் டயோட். நார்மலாக செமிகண்டக்டர், பிஎன் ஜங்ஷன் டயோடு, இது எல்லாமே நார்மலாக டயோடுன்னு சொல்லிடுவோம். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா என் டோப்பிங் லெவலை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை டோப்பிங் ஏ செமி கண்டக்டர் வித் பி டைப் இம்பியூரிட்டி ஆன் ஒன் சைடு, அப்புறம் என் டைப் இம்பியூரிட்டி ஆன் தி அதர் சைடு, புரியுதுங்களா. இதுதான் என்னது, செமிகண்டக்டர் டயோடு. நார்மலாக டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்டிஃபையருக்கு யூஸ் பண்ணுவோம். டயோடை வந்து நம்ம எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்டிஃபையருக்கு யூஸ் பண்ணுவோம். டயோடு வந்து யூனிட் டைரக்ஷனல் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணுறோம். டயோடு வந்து யூனிட் டைரக்ஷனல் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணுவோம். ஃபார்வர்ட் பயாஸில் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ட் பண்ணாது, ஓகேங்களா. கண்டக்ட் பண்ணிச்சு அப்படின்னா க்ளோஸாக இருக்குதுன்னு அர்த்தம், கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா ஓப்பன்னு அர்த்தம், ஓகேங்களா. அடுத்தது செமிகண்டக்டர் டயோடு, அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோடு. நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும், பிஎன் ஜங்ஷன் டயோடு இந்த மாதிரி தான் இருக்கும். இது என் ரீஜியன், இது பி ரீஜியன், ஓகேங்களா. பி ஃபுல்லாக ஒரு சைடாகவும் என் ஃபுல்லாகவும் ஒரு சைடாகவும் என்னவாக இருக்காது, இருக்காது, ஓகேங்களா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் ரீஜியன் கொஞ்சம் இந்த சைடு மூவ் ஆகும், அதே மாதிரி இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் ரீஜன் இந்த சைடு மூவ் ஆகும். அதனால் எனக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அந்த லேயருக்கு பேர் டிப்ளிஷன் லேயர். அந்த லேயருக்கு பேர் என்ன, டிப்ளிஷன் லேயர், ஓகேங்களா. அதுதான் இந்த டயக்ராமில் இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம கடையில் வாங்கும் போது பிஎன் ஜங்ஷனில் வந்து ஒரு பாதி பி ஆகும், இன்னொரு பாதி என்னாகவும் இருக்காது, ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும், பி கொஞ்சோண்டு என்னவாகும், இந்த சென்டருக்கு
வந்திருக்கும், இந்த சைடு வந்திருக்கும், அதே மாதிரி என்னன்றது இந்த சைடுக்கு வந்திருக்கும். அதனால் எனக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயருக்கு பேர் தான் என்னது டிப்ளீஷியன் லேயர். அந்த லேயருக்கு பேர் தான் என்னது டிப்ளீஷியன் லேயர். இந்த சிம்பிளாக பார்த்துக்கோங்க. இந்த நெகட்டிவ் எதை குறிக்கினா ஃப்ரீ எலக்ட்ரானை குடிக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ளஸ் போட்டிருக்கிறது வந்து பாசிட்டிவ் டோனார், நெகட்டிவ் போட்டிருக்கிறது அக்செப்டர் அயான், ப்ளஸ் போட்டிருக்கிறது ஹோல்ஸு. அது ஓகேங்களா, ஹோல்ஸு. நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர் டயோடை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். டயோடு, டயோடு என்ன பண்ணியிருக்கேன், ஆனோடு கேத்தோடு, ஆனோடு கேத்தோடு. அடுத்தது இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்வர்ட் பயாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணால் ஃபார்வர்ட் பயாஸு, மைனஸ்ஸு மைனஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸு. ஓகேங்களா, இது இந்த இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து என் ரீஜனா அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பாசிட்டிவ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து பி ரீஜனா அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நெகட்டிவ் ரீஜனை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா, ஸோ இது என்ன கண்டிஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸு. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்வர்ட் பயாஸில் டிப்ளீஷன் வித்து வந்து கம்மி ஆகும், ரிவர்ஸ் பயாஸில் டிப்ளீஷன் வித்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா இது என்ன பண்ணோம்னா ப்ளஸ் என்ன பண்ணும், இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை என்ன பண்ணும், புஷ் பண்ணி தள்ளும். புரியுதுங்களா, அதனால் என்ன நடக்கும், இங்கே இருக்கிறது இங்கிட்டு மூவ் ஆக ட்ரை பண்ணும். அதே மாதிரி இந்த மைனஸில் இந்த மைனஸை இந்த சைடு மூவ் ஆக தள்ளும். அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்மொபைல்ஸ் அது எல்லா காரணமும் நடக்கும். அதனால் எனக்கு என்ன நடக்கும்னா டிப்ளீஷன் வித்து ரெடியூஸ் ஆகும், டிப்ளீஷன் வித்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் ரிவர்ஸ் பயாஸில் என்ன நடக்கும் அப்படின்னா டிப்ளீஷன் வித்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், இந்த மைனஸை பிடிச்சி ஃப்ரீயாக இழுத்துரும். அதே மாதிரி இந்த மைனஸ் என்ன பண்ணும், இந்த ப்ளஸ்ஸை பிடிச்சி ஃப்ரீயாக இழுத்துரும். அதனால் என் டிப்ளீஷன் வித்து என்னவாகிட்டே போகும், அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் வராது, இது இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் வராது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் டயோட்ஸ். டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் டயோட், இந்த ஒரு சார்ட்லேயே நம்ம மேக்ஸிமம் கேள்வி என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சார்ட் போதும் உங்களுக்கு, இந்த ஒரு சார்ட்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டனல் டயோட், டனல் டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே டயோடு தான். ஓகேங்களா, டனல் டயோடு எதுக்குன்னா மைக்ரோவேவ் ஆக்சிலேட்டர் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்பிளிஃபையருக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பின் டயோடு வந்து ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் லிமிட்டரு மைக்ரோவேவ் சுவிட்ச் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எல்இடி ஆப்டிக்கல் சோர்ஸுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ டயோட் ஆப்டிக்கல் ரிசீவருக்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்காட்கி டயோட் மிக்சருக்காகவும் டிடெக்டருக்காகவும் யூஸ் பண்ணுறோம். வேராக்டர் டயோட் அப்படின்னு பேராமெட்ரிக் ஆம்பிளிஃபையர் ஃப்ரீக்குவன்சி மல்டிப்ளையர் இன் மைக்ரோவேவ் சர்க்யூட், இன் மைக்ரோவேவ் சர்க்யூட். அடுத்து கன் டயோட், இது வந்து மைக்ரோவேவ் ஆக்சிலேட்டர் லோடு ஆக்சிலேட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். இதை எந்த புக்கில் தேனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும், உங்கள் ஐபி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டு எக்ஸாமுக்குமே இது காமனான ஷார்ட் தான். ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பெஷல் டயோட். ஸ்பெஷல் டயோட் அப்படின்றது நார்மலாக ஒன்றும் கிடையாது. ஸ்பெஷல் டைப் ஆஃப் டயோட் விச் பர்ஃபார்ம் ஏ ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஆம்பிளிஃபிகேஷன். அடுத்தது என்னது ஆக்சிலேஷன் ஃப்ரீக்குவன்சி மல்டிப்ளிகேஷன். இதுக்காக பயன்படுத்துகிற டயோடுக்கு பேர் என்னது ஸ்பெஷல் டயோட். புரியுதுங்களா, இந்த ஸ்பெஷல் டயோட் எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா நார்மலாக நம்ம இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் டோப்பிங் பண்ணுறோம்ல, அந்த டோப்பிங் லெவல் வந்து வேறுபடுத்துறது மூலியமாக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட டயோடை ஸ்பெஷல் டைப்பில் உருவாக்க முடியும். புரியுதுங்களா, இதுதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க, டோப்பிங் லெவலை நான் வேறுபடுத்துகிற மூலியமாக வேறு விதமான டயோடை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டயோட்ஸுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேராக்டர் டயோட், அடுத்தது என்னது ஸ்டெப் ரிகவரி டயோட், இம்பேக்ட் டயோட், டனல் டயோட், பின் டயோட், கன் டயோட், இது எல்லாம் வரும். ஓகேங்களா,
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வேராக்டர் டயோடு இந்த இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம அகாடமிக்கில் இன்டெலிஜென்ட் பியூரோக்காக கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸருக்காக கிளாஸ் போயிட்டுருக்கு, அதே மாதிரி டெக்னிக்கல் எஸ்ஐக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஈஸி மாணவர்கள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கீழே டெக்னிக்கல் எஸ்ஐக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் கலந்துக்காதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? அதில் நிறையா வீடியோஸ் இது மாதிரி நிறையா உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம், புரியுதுங்களா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, இன்டெலிஜென்ட் பியூரோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து எல்லா 797 வேக்கண்டான போஸ்ட் இருக்குது. ஈஸி படித்தா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உள்ளே போயிடலாம். கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம சென்ட்ரலையும் ரொம்ப ஈஸியாக நிறையா ஷார்ட்கட்டோடு தான் சொல்லிக் கொடுப்போம், புரியுதுங்களா? நிறையா டேபிளேஷன் போட்டு ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு சொல்லி தருவோம். டெக்னிக்கல் எஸ்ஐயை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டான அந்த ஐபி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாணவர்கள் ரொம்ப பயன்படுத்திக்கோங்க. நம்ம சென்ட்ரலில் அட்மிஷன் போயிட்டுருக்கு, விருப்பம் உள்ள மாணவர் கீழே வந்து ஒரு 3 லிங்க் இருக்கும், அந்த 3லேயும் என்ன பண்ணியிருப்போங்க, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் இருக்குது, கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.